wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in amma ba'd faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihi al-qadim wal furqan al-hamid أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم يلا بوالوم الله جل شانه تعالى ورونك ورتاغ أربعي رائق محمد رسول الله صلى الله عليه وسلم أورهل الميدو அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் அப்தாபுகள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் தமரைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமுதாயத்தின் மீது அவன் புரிந்திருக்கிற அருட்கொடைகள் அளவிடற்கரியவை. எண்ணற்ற நியமத்துகளை அள்ளி சொறிந்த அவன் திருமறையின் இரண்டு இடங்களில் ஒரே வாக்கியத்தை சொல்லுகிறான், அல்லாஹுவினுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் எண்ணிக்கையிலே அதை முடிக்க மாட்டீர்கள். மனித வாழ்வின் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையின் அங்க அங்கமாக ஒவ்வொரு அசைவிலேயும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நியமத்துகள் கணக்கில் அடங்காதவை. என்ன ஒரு சில நியமத்துகள் தெளிவாக நமக்கு அவ்வப்போது இது அருட்கொடை என்று தெரிய வரும், சில நேரம் தெரிய வராது, அல்லது நாம் அதை ஆழமாக உணர்வதில்லை. எக்கச்சக்கமான நியமத்துகள் நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோம். அவைகள் இல்லாவிட்டால் வாழ்க்கை ஸ்தம்பித்து போகும். அப்படிப்பட்ட இறைவனுடைய அருட்கொடைகள் ஏராளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது, அதிகமான மக்கள் அதிலே அசட்டையாக இருக்கிறார்கள். நிஅமத்தானி அஸீமத்தான், மாபெரும் அருட்கொடை இரண்டு, மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ், அதிகமான மக்கள் அசட்டையாக இருக்கிறார்கள். அஸ்ஸிஹது வல் ஃபராம், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிற ஆரோக்கியத்தை வியந்து வியந்து எண்ணி நன்றி செலுத்த வேண்டிய மனிதன் அல்லாஹு வழங்கி இருக்கிற ஆரோக்கியம் குறித்து அசட்டையாக இருக்கிறான். அல்லாஹு வழங்கி இருக்கிற நேர முகாமைத்துவம், அவன் வழங்கி இருக்கிற ஓய்வு எப்போது தெரிய வருகிறது என்றால், நாம் தள்ளி போட்ட பல செயல்களை செய்ய முடியாத ஒரு கட்டத்திற்கு நாம் தள்ளப்படுகிற போது, எனக்கு இதற்கு நேரம் இல்லை என்று நாம் கையை விரிக்கிற போது, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை என்று நாம் கவலைப்படுகிற போது, என்னால் குனிந்தும் நிமிர்ந்தும் மற்றவர்களைப் போல் தொழ முடியவில்லை என்று வருத்தப்படுகிற போது, காலம் கடந்ததற்கு பிறகு அவைகளை புரிகிறோம். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமான பேர் அசட்டையில் இருக்கிறார்கள் என்று ஆரோக்கியத்தையும் ஓய்வாக கிடைக்கிற அல்லாஹுவால் வழங்கப்பட்ட நேரத்தையும் சொல்லுவார்கள். நாம் இங்கே படிப்பினைக்குரிய இந்த ரசூலுல்லாஹின் வார்த்தைகளில் ஆரோக்கியம் குறித்தும்
அந்த ஆரோக்கியம் தவறுகிற போது நோய்வாய்ப்படுகிறோம் அல்லவா? அந்த நோயை குறித்தும் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். நோயும் ஆரோக்கியமும் ரெண்டுமே நமக்கு ஏராளமான படிப்பினைகளை தருகிறது. ஆரோக்கியம் நினைத்து நினைத்து நன்றி கொள்ளப்படத்தக்க ஒன்று. நோய் நிந்தனைக்குரிய ஒன்றல்ல, நோய் படிப்பிற்குரிய ஒன்றல்ல, நோய்வாய்ப்பட்டவர் பிறரின் பரிகசிப்புக்கு உள்ளானவர் அல்ல. நோயும் ஆரோக்கியமும் நமக்கு என்னவெல்லாம் படிப்பினை தருகிறது என்பதை நோய்கள் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில், பெருவியாதிகள் பரவி வருகிற இந்த காலத்தில், பெயர் தெரியாத வியாதிகள் எல்லாம் மனித சமூகத்தை கவ்விக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் ரெண்டு வகையாக இருக்கிறார்கள். ஒன்று ஆசியத் என்ற ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள், இன்னொன்று நோய் அல்லது இன்ன பிறவற்றால் இறைவனால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். சோதனைக்குட்பட்டவர்கள் ஒரு ரகம், ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் மற்றொரு ரகம். இந்த ரெண்டிலும் நமக்கான செய்திகள் நிறைய உண்டு. மார்க்கம் ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியம் பாவங்களிலிருந்து ஆரோக்கியம் என்று ரெண்டு வகையாய் பிரித்து பார்க்கும். அல் ஆஃபியத்து ஃபில் அப்தான் அல் ஆஃபியத்து மினல் துனூப். உடல் ஆரோக்கியம் ஒன்று, பாவங்களிலே இருந்து தள்ளி நிற்கிற அந்த ஆரோக்கியம் ஒன்று. குறிப்பாக நாம் எல்லாரும் ஆரோக்கியம் என்று சொல்லுகிற போது கவனத்திற்கு வருவது உடல் ஆரோக்கியம். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதும் மறக்காமல் ஒவ்வொரு முறையும் விண்ணப்பிக்க வேண்டியதும் ஆஃபியத். நாம் அறிந்திருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு நாயகத்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 10 சிறிய தந்தைமார்களில் ஈமான் கொண்டவர்கள் ரெண்டு பேர், நபித்துவ காலத்திற்கு பின்னாலே உயிரோடு இருந்தவர்கள் 4 பேர், அபூலகவும் அபூ தாலிபும் தவிர ஈமான் கொண்டவர்கள் 2 பேர், அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு 1, ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு 1. நீண்ட நாட்களுக்கு பிறகு இஸ்லாத்திலே சேருகிற அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹுவிடத்தில் நான் ஏதாவது ஒன்று கேட்க வேண்டும் என்றால் அது என்ன கேட்கட்டும்? அல்லிம்னி யா ரசூலல்லாஹ் ஷய்யன் அஸ்அலுஹுல்லாஹ், ஒரு விஷயம் சொல்லி தாருங்கள் நான் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும். அப்போது சொன்னதுதான் அந்த புகழ்பெற்ற வார்த்தை ஸல்லல்லாஹுல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் இந்த பதிலை வாங்கி கொண்டு வந்து விட்டேன், சிறிது காலம் கழித்து திரும்ப போனேன், வருஷக்கணக்கில் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன். ஒன்றே ஒன்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்றால் நான் என்ன கேட்கட்டும் சொல்லுங்கள். நாயகம் மீண்டும் சொன்னார்கள், ஆஃபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள், உடல் நலத்தை கேளுங்கள். சுருக்கமாக அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவின் இந்த அறிவிப்பு சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், ஒரு கற்பனையாக உலகத்தில் இறைவன் நீ ஒன்று மட்டும் கேட்கலாம், வேறு எதுவும் உனக்கு அனுமதி இல்லை என்று தடை விதித்து ஒரே ஒரு வாசலுக்கு அனுமதி தந்தால் என்ன கேட்கலாம் என்றால், பண நெருக்கடி கேட்கக்கூடாது, பணி நிமித்தமான நெருக்கடிகள் கேட்கக்கூடாது, குடும்ப நெருக்கடிகள் கேட்கக்கூடாது. கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், முக்கிய அம்சமாக எதை மனித குலம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பதிலாக சொல்லி தருகிறார்கள். மற்றொரு நபி மொழி, மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள். ஃபஇன் அஹதன் லம் யுஅத பஅதல் யகீன் கைரன் மினல் ஆஃபியா, ஏனென்றால் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற அந்த இறை நம்பிக்கைக்கு அடுத்து ஒரு மனிதன் கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகளிலேயே பெரிய அருட்கொடை ஆஃபியத் என்கிற உடல் நலம். அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை இது முதலில் கிடைத்த அருட்கொடை, பெரிய நியமத். இந்த நியமத்திற்கு அடுத்து ஏதாவது ஒரு பெரிய நியமத்து உண்டென்றால்
அந்த நிஅமத் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்க கூடிய உடல் நலம். அல்லாஹ்விடத்தில் கேட்பதும் அதைத்தான் முதலில் கேட்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளில் சொல்லுவார்கள். ஆஃபியத்தாக உடல் நலத்தோடு இருப்பவர்களுக்கு அதன் அருமை புரிவதில்லை. நோயாளியிடம் கேளுங்கள், ஆரோக்கியத்தின் அருமை புரியும். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவது போல, அஸ்ஸிஹத்து தாஜுன் அலா ருஊஸில் அஸ்ஸிஹாயி லா யஅரிஃபுஹா இல்லல் மர்தா. ஆரோக்கியம் என்பது ஒரு கிரீடம். ஆரோக்கியமா இருப்பவர்களின் தலையிலே இருக்கிற அந்த கிரீடம் அவர்களுக்கு தெரிவதில்லை, நோயாளிகளுக்கு அந்த கிரீடம் மட்டுமே தெரியும். அவன் தலையிலே கிரீடம் இருக்கிறதே என்று நோயாளி பிரயாசைப்படுவான். ஆனால் தன் தலையிலே தாங்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியம் குறித்த கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இவர்களுக்கு வருவதில்லை என்று சொல்லுவார்கள் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் அருட்கொடை அல்லாஹ்வின் வார்த்தைகளில், லா துஹ்ஸூஹா, உங்களால் எண்ண முடியாது. உங்களால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒரு எண்ணிக்கைக்குள்ளே சுருக்கிவிட முடியாது இறைவனின் ஞாபகத்துகளை. உணவு அருட்கொடை என்றுதான் நாம் யோசிப்போம். உணவு ஒரு அருட்கொடை என்போம். அந்த உணவில் உணவாக வைக்கப்பட்டிருக்கிற, அந்த தட்டில வைக்கப்பட்டிருக்கிற உணவு அருட்கொடை. அதை சாப்பிட நம் வயிறுக்கு பசி எடுக்க வேண்டும், அது அருட்கொடை. சாப்பிடுகிற போது அது ருசியாக இருக்க வேண்டும், அல்ல ருசி என் நாவுக்கு தெரிய வேண்டும், அது அருட்கொடை. கண்ணியத்தோடு சாப்பிட வேண்டும், அது அருட்கொடை. இந்த திண்டு தொலை என்று தட்டில வைத்தால் எப்படி சாப்பிட மனம் வரும்? கண்ணியத்தோடு சாப்பிட வேண்டும், அது அருட்கொடை. பிரியமானவர்களோடு கூட அமர்ந்து சாப்பிட்டால் இன்னமும் அருட்கொடை. துக்கம் எதுவும் இல்லாமல் சாப்பிட்டால், சொந்தக்காரர்களுடைய அல்லது நெருங்கிய உறவினர்களுடைய மவுத்து செய்தியை சொல்லிட்டு அடுத்து சாப்பாடு வைக்கிற போது எப்படி இறங்கும்? துக்கம் இல்லாமல் சாப்பிடுதல், கண்ணியத்தோடு சாப்பிடுதல், பசி எடுத்து சாப்பிடுதல், வாய்க்கு ருசி எடுத்து சாப்பிடுதல் என்று ஒரு தட்டின் பட்டியலிலே நிறைய அருட்கொடைகள் நீளும். அல்லாஹ்வின் வார்த்தை உண்மை, லா துஹ்ஸூஹா, உங்களால் அந்த அருட்கொடைகளை எண்ணவே முடியாது. இந்த வரிசையில் இதுவெல்லாம் ஒன்றாக குவித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் தான் ஆரோக்கியமானவன். நாயகம் சொல்லுவது போல, மக்பூனுன் தீஹிமா கதீரும் மினன், அதிகமான மக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஆரோக்கியத்தில் இன்னமும் அசட்டையாகவே இருக்கிறார்கள் என்று விளக்குகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஃபியத்தை நிறைய பேர் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை எனலாம். ஒரு ஹக்கீம் பெரியவர், ஒருவர் மார்க்க ஞானம் தாங்கிய பெரியவர், அவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஆள் சொல்லியிருக்கார், பெரிய கோட்டையை பார்த்துவிட்டு, கொத்தளங்களை பார்த்துவிட்டு, மாட மாளிகை பார்த்துவிட்டு, நமக்கு அதெல்லாம் இல்லையே என்ற பெருமூச்சோடு பக்கத்தில் இருக்கிற ஹக்கீம் இடத்துல சொல்லியிருக்கிறார், அல்லாஹ் இவ்வளவு பெரிய சொத்தை எல்லாம் பிரித்து கொடுக்குறப்போ நாம் எங்கே போகணும்னு தெரியல என்று பேசியிருக்கிறார். அதாவது இவனுக்கெல்லாம் இவ்வளவு மாளிகை கொடுத்துருக்கிறானே, இதை பிரித்து கொடுக்குறப்போ நாம் எங்கே போனோம்னு தெரியல. அந்த ஹக்கீம் அவனை மருத்துவமனைக்கு கூட்டி போய் நிறுத்திவிட்டு எல்லா விதமான செக்ஷன்களில் எல்லா விதமான நோயாளிகளையும் காட்டிவிட்டு சொன்னாராம், இந்த நோயெல்லாம் பங்கு பிரித்து கொடுக்குறப்ப நீ எங்கே போனேன்னு தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். உண்மை அதுதான். ஒரு மருத்துவமனைக்குள்ளே இருக்கிற, ஒரு மருத்துவமனைக்குள்ளே இருக்கிற எத்தனை எத்தனை பிரிவுகள், அத்தனை பிரிவுகளும் நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? இவ்வளவு பிரிவினும் நான் இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய அருட்கொடை. அல்லாஹ் சொல்லுவது போல, அது அதீமத்தானி நிஅமத்தானி அதீமத்தானி. நாயகம் சொல்லுகிறார்களே, மாபெரும் அருட்கொடைகள். ஒரு மருத்துவமனைக்குள்ளே நுழைகிற போது அங்கே கேன்சர் பிரிவு, அங்கே எலும்பு பிரிவு, அங்கே முடநீக்கியல் பிரிவு, அங்கே எத்தனையோ வார்டுகள், எல்லாவற்றிலும் அதுவும் அவசர சிகிச்சை, அதி தீவிர சிகிச்சை சிரிவை என்றெல்லாம் சிசியு வரைக்கும் இருக்கிற நோயாளிகளை ஒரு முறை சுற்றி அடித்து விட்டு வந்தால் போதும், இத்தனை நோயும் என் உடம்புக்குள்ளே இல்லை என்கிற போதுதான் மனிதன் தன்னைத்தானே திரும்பி பார்ப்பான். எவ்வளவு பெரிய அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் தான் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒன்று மட்டும் கேட்பதாக இருந்தால் அதை நன்றே கேட்க வேண்டும் என்றால் ஆஃபியத் என்கிற ஆரோக்கியம் வேண்டும் என்று கேளுங்கள்.
சரி ஆசியத்திலே நமக்கு இதுவெல்லாம் பாடம் என்றால் இந்த ஆசியத்து சில நேரம் இழக்கப்படுகிறது சில நேரம் நோயாளியாக மாறுகிறோம் அதுவும் ஒண்ணும் படிப்பிற்குரியதல்ல நோயும் நோயாளியும் உலகத்திலே நமக்கு மிகப்பெரிய பாடம் நடத்துகிற ஆசான்கள் அவர்கள் முதல்ல நோயாளியனுடைய நிந்தனையை கைவிட வேண்டும் அவனுக்கு என்ன நோய் வந்திருக்கிறது அவன் என்ன செய்தானோ என்று நோயாளியை குறித்த எள்ளி நகையாடல் அந்த வார்த்தை பிரயோகம் மிகுந்த கவனம் தேவை எவ்வளவு பெரிய வியாதிக்காரர்களாக இருந்தாலும் கனிவோடும் பரிவோடும் அவர்களை அணுகவில்லை என்றால் அவர்கள் மனிதாபிமானத்திற்கான விரோதிகள் நோய் என்பது நிந்தனைக்குரியதல்ல நோய் என்பது படிப்பிற்குரியதல்ல சொல்ல போனால் இந்த வார்த்தை சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் எவ்வளவு தூரம் ஒருவர் நோய்வாய்ப்படுகிறாரோ அவ்வளவு தூரம் ரசூலுக்கும் அல்லாஹ்விற்கும் அவர் நெருக்கமாக இருக்கிறார் அஷத்து நாசி பலா அன்னல் அம்பியா சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் இந்த உலகத்திலே அதிக பல முசீபத்துகளுக்கு உள்ளானவர்கள் நபிமார்கள் அவர்களை அடுத்து அந்தந்த தரங்களிலே உள்ள நல்லவர்கள் வலிமார்கள் நாதாக்கள் சோதனையே வரலன்னா அவன் நுபுவத் என்கிற நபித்துவத்தினுடைய நெருக்கத்திலிருந்து ரொம்ப தூரமா இருக்கான்னு அர்த்தம் அப்படித்தான் நோயை பார்க்க வேண்டும் எவ்வளவு தூரம் ஒருவர் நோயால் பாதிக்கப்படுகிறாரோ அவ்வளவு தூரம் அருமை நாயகத்திற்கு அவர் நெருக்கமாக இருக்கிறார் என்பது அதற்கு பொருள் நோயை நோயாளிகளை பார்க்கிற பார்வையின் வித்தியாசம் தெரிய வேண்டும் அருமை நாயகத்தை விடவா சொல்லுகிறார்கள் இரண்டு கம்பளிகள் போர்த்து இருந்த நிலையில் நான் நாயகத்தின் மீது போய் கம்பளியின் மீது கை வைக்கிறேன் கம்பளி சுடுகிறது நாயகமே இவ்வளவு காய்ச்சலா என்று கேட்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யா அபா அப்துர்ரஹ்மான் வழங்கப்படுகிற காய்ச்சல் என் ஒருவனுக்கு வழங்கப்படும் நான் இப்போது நோயாளியாக இருக்கிறேன் அதே இவர் மசூத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு மரணத்திற்கு சற்று முன்பாக இருக்கக்கூடிய நாயகத்தின் உடல்நிலை மாற்றங்களில் ஒரு இரவில் மூன்று தடவை எழுந்து எழுந்து மயக்கமுற்று கீழே விழுந்த நாயகத்தை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம் எனவே நோய்வாய்ப்படுவதும் மயக்கமுற்று விழுகுவதும் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்படுவதும் இவைகளெல்லாம் எந்த அடிப்படையிலேயும் நோயாளியினுடைய தரத்தை மதிப்பிடுவதற்கான அளவு அல்ல அல்லாஹ்விடத்தில் அவரின் அந்தஸ்து உயர்ந்தது என்பதற்கு அர்த்தம் நாம் ஆரோக்கியத்தை எந்த பாடங்களை ஆரோக்கியத்தில் படிக்க வேண்டுமோ அதே போன்று சில பாடங்களை நோயிலே இருந்தும் நோய்வாய்ப்பட்டவர்களிருந்தும் படிக்க வேண்டும் ஒரு நோய்வாய்ப்பட்டவரை பார்க்கிற போது சொல்ல வேண்டியது அதுதான் மனதளவில் சொல்ல வேண்டியது இந்த வியாதிகளை விட்டும் என்னை காப்பாற்றி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் வெளிப்படையாக சொல்ல வேண்டியது அல்லாஹ் உங்களுக்கு ஷிபாவை தருவான் அவருக்கு துவா செய்ய வேண்டும் அதுதானே ஒளிய மனதளவில் கூட இவர் என்ன செய்தாரோ எதற்கு இந்த நோயோ அல்லாஹ் சரியாக கொடுத்து விட்டான் என்றோ உலகத்தின் நோய்களை தீர்ப்பு செய்கிற இடத்தில் நீங்கள் இருந்தால் அந்த வியாதி நம்மை தொற்றி கொள்ளுவதற்கு வெகு நேரமாகாது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் அந்த நோயிலே இருந்து படிக்கக்கூடிய பாடங்களில் கவனத்திற்கு கொள்ள வேண்டும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நோயின் பல்வேறு செய்திகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அல்லாஹ் மருந்தை உலகத்தில் இறக்கி இருக்கிறார் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் உண்டு நாயகம் சொல்லுவார்கள் மா அன்ஸலல்லாஹு தான் இல்லா வான்ஸலஹு தவா அலிமன் அலிமா எந்த நோயையும் அல்லாஹ் அதனுடைய மருந்து இல்லாமல் இறக்கவில்லை மருந்தோடுதான் நோய் வந்திருக்கிறது தெரிந்தவர்கள் தெரிந்து கொண்டார்கள் தெரியாதவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் உலகத்தில் மனிதர்கள் இன்னமும் மருத்துவ எல்லையில் வெகு தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது தெரியாதவைகள் நிறைய ஆனாலும் நோய்களுக்கான ஷிஃபாவை அதற்கான காரணங்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் பிரித்து பிரித்து வைத்திருக்கிறார் நோய்கள் என்று வருகிற போது நோயையும் ஆஃபியத் என்கிற ஆரோக்கியத்தையும் சேர்த்து பாடம் நடத்துகிற பெருமை இஸ்லாமிற்கு மட்டும் உண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்களிலே இருந்து மீண்டு வெளிவருவதற்கான ஆரோக்கியத்தை மருந்து மாத்திரைகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக ஆரோக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் 1000 வருஷங்களுக்கு மேலாக அதிலே பலன் பெற்றும் இருக்கிறார்கள் ஹதீஸில் இருக்கிறது
எங்கு வலி என்றாலும் வலி உள்ள இடத்திலே கையை வைத்துக் கொண்டு மூன்று முறை பிஸ்மில்லா, அதற்கு பிறகு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வகுதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வஹாதிர், அல்லாஹ்விடத்திலே நான் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வலி வேதனையிலே இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மூன்று முறை பிஸ்மில்லாவை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை வலி உள்ள இடத்திலே கை வைத்தால் நீங்கி போகும் என்பது நாயகத்தின் வார்த்தை. ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கிறார். எந்த நோயாளியாவது பார்க்க போகிற போது அவர்களின் உள்ளங்கையை தன்னுடைய உள்ளங்கையிலே சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்அலுல்லாஹல் அலியல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபீக், அல்லாஹ்வினுடைய மகத்தான அர்ஷினுடைய ரப்பினுடைய இடத்திலே நான் கேட்கிறேன், அல்லாஹ் அவன் உனக்கு ஷிபாவை தரட்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிபாவிற்கு நோயாளிகளின் கரம் பிடித்து துவா செய்வார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒரு தடவை நாயகத்திற்கும் உடல் நல குறைவு ஏற்பட்டவர்கள் படுத்திருக்கிற போது ஜிப்ரயீல் என்னவென்று கேட்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னி அலீம் அலீம், நான் நோயாளியாக இருக்கிறேன். வானிலே இருந்து வந்த ஜிப்ரயீல் ஓதி பார்த்ததாக வரக்கூடிய ஹதீஸ் இது. பிஸ்மில்லாஹி உர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுஹ்தீக் வல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாஹுவினுடைய திருநாமத்தால் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன், உங்களுக்கு தொந்தரவு செய்கிற ஒவ்வொன்றில இருந்தும் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தைகளை சொல்லி ஓதினார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது. ஆரோக்கியத்திலே இருந்து சற்றே நாம் தவறுகிற போது சின்னஞ்சிறியதாக ஏதேனும் சளிகாய்ச்சல் தொடங்கி பெரிய வியாதிகள் வரைக்கும் எந்த வியாதியில இருந்தாலும் தேவை உறுதியான நம்பிக்கை தொடர்ந்து கேட்டால் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்பதுதான் மார்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன இவைகளின் சாரம். குறிப்பாக ஆரோக்கியத்திற்காக நம் கையில இருக்கிற மாபெரும் இரண்டு சக்தி நம் கையில இருக்கிறது. நம்மெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற திருக்குர்ஆனுடைய கடைசி இரண்டு சூறாக்கள் குல் அஊது பிரப்பின் ஃபலக்கும் குல் அஊது பிரப்பின் நாஸ் முஅவ்விததான். தெய்வினை சூனியம் அல்ல, சாதாரணமாக தலைவலி காய்ச்சல் வரைக்கும் எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த இரண்டு சூறாக்கள் படாத பாட்டில் சக்கராத்தினுடைய நேரத்திலே படுத்திருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை காலை அவர்கள் உயிர் போகிறது என்றால் முந்தைய நாள் வரைக்கும் அருகிலே அமர்ந்திருக்கிற ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த ரெண்டு சூறாவையும் ஓதுவார்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் நாஸ், இரண்டையும் ஓதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையை எடுத்து அந்த கையிலே இவர்கள் ஓதி ஊதி ரசூலுல்லாவினுடைய ஊதப்பட்ட கையை நபியின் மேனியில் ரசூலின் கைகளை கொண்டே தேய்த்து விட்டார்கள் என்று புகாரி உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. வியாதியில் எழ முடியாமல் படுத்திருக்கிற பேஷண்டாக இருக்கிற நோயாளிக்கும் குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும் குல் அஊது பிரப்பில் நாஸும் மேனியில் ஓதி தடவ தடவ இறைவன் ஷிஃபா தருவான் என்பது, இறைவன் சற்றேனும் அதில் ஆரோக்கியம் தருவான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்மொழியப்பட்டது. பல நேரம் நோயை நாம் முசீபத்தாக கருதலாம், பலமாக கருதலாம், பல நேரங்களில் அது அருட்கொடையாக கூட அமையும். உம்மு சாயிப் என்றொரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவு முறை கூட வேண்டும். அந்த பெண்மணியினுடைய வீட்டில் நுழைகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நடுக்கி கொண்டு அமர்ந்திருக்கிற பெண்ணை பார்த்து கேட்பார்கள், மாலக்கி தஸஃபீன யா உம்மு சாயிப், உம்முசாயிபே என்ன நடுக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள், என்ன கொஞ்சம் திடுக்கமுற்று இருக்கிறீர்கள். உம்முசாயிப் சொல்லுவார்கள், அல் ஹும்மா யா ரசூலல்லாஹ் லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, அல்லாஹ்வின் தூதரே காய்ச்சல் வந்திருக்குது, காய்ச்சலுக்கு மட்டும் ஆண்டவன் பரக்கத்தே செய்யக்கூடாது என்று சொல்லி விடுவார்கள். பெண்களுக்கே உரித்தான அந்த பாணி, அலா லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, காய்ச்சலுக்கு மட்டும் ஆண்டவன் பரக்கத்து செய்யக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் நாமெல்லாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை சொன்னார்கள், லா தஸுப்பில் ஹும்மா, உம்முசாயிப் காய்ச்சலை திட்டாதே, ஏனென்றால் காய்ச்சல் நம்முடைய பாவங்களை போக்கும். நாம் இங்கே யோசிக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு சிறு காய்ச்சல் நம்மின் பாவங்களை அழிக்கும் என்றால் எவ்வளவு தூரம் வியாதி பெரியதாக இருக்குமோ அவ்வளவு தூரம் அவர் பாவத்திலே இருந்து பரிசுத்தம் பெற்றவர். வேறு வார்த்தையிலே சொன்னால் நிறைய நோயாளிகள் இறைநேசர்கள், நிறைய நோயாளிகள் இறைநேசர்கள். அதனால் தான்
எத்தனையோ மறுக்கப்படுகிற துவாக்களுக்கிடையில் நோயாளியின் துவா கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும். நோயாளியின் துவா கபூலாகும். கபூலாகிற தரத்திற்கு அவர் பேஷண்ட்டுக்கு என்ன தகுதி என்று நீங்கள் கேட்கலாம். நோய்வாய் பட பட அவர் ரப்புக்கு நெருக்கமாகிக் கொண்டே இருக்கிறார். அதனால் தான் மார்க்கம், அவர் படுக்கையில இருக்கிற காலத்தில் அவர் ஓடியாடிய போது தொழுத கூலியை படுக்கையிலே தொழுகிற போது தருகிறது. படுக்கையிலே தொழுதார் என்று தொழுகையின் நன்மை குறையல, நோன்பை விடுகிற போது நோன்பின் இது நன்மை குறையல. அவர் ஹஜ்ஜையோ ஹிஜ்ரத்தையோ ஜிஹாதையோ எதை விட்டாலும் ஒரு நோயாளிக்கான அனுமதியை குர்ஆன் வழங்குகிறது. மதீனாவில் மக்காவிலிருந்து எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போகணும், முனாஃபிக்குகள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் என்று உத்தரவிட்ட காலத்திலேயே லைசாலல் அஅமா ஹரஜுன் வலாலல் மரீது ஹரஜுன், நோயாளி புறப்பட்டு போக வேண்டாம், நோயாளிக்கு அனுமதி உண்டு. அவன் தொழுகைக்கு, அவன் நோன்புக்கு, அவன் ஜகாத்திற்கு, அவன் ஹஜ்ஜிற்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு. சொல்ல போனால் இவன் நன்றாக இருந்த காலத்தில் வணங்கிய வணக்கத்தின் கூலியை இவர் சுகவீனப்பட்டு கிடக்கிற போது அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை எண்ணி பார்க்கிற போது நோயும் நோயாளியும் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு நோயில இருந்து ஒருவேளை அல்லாஹ் நோயாளிகளுக்கு சிபாவை தருவானாக, ஒருவேளை மீண்டு விட்டால் அந்த நோயாளி நோயில இருந்து மீண்டதற்காக காலம் முழுக்க அவன் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் தெரியுமா சாவினுடைய விளிம்பில் வரை போய்விட்டு வந்தவர்கள், ஏறத்தாழ மரக்குள் மூத்து வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்கிற எல்லை வரை போனவர்கள், அங்கிருந்து திரும்பி விட்டு நன்றி கட்ட அடியார்களாக சுற்றுபவர்கள் எத்தனை பேர். ஒரு நோயில இருந்து ரப்பு ஆரோக்கியம் கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு நோயில இருந்து மீண்ட பிறகு இவனுடைய வணக்க வழிபாடும் இறை நிறுக்கம் முன்னெப்போதையும் விட பன்மடங்கு அதிகமாக வேண்டும். மலக்குகள் பேசிக் கொள்வார்களாம், யாருக்காவது நோய் வந்து மருத்துவம் பார்த்து நன்றாக ஆகி அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை அல்லாஹ்வோடு நெருக்கமா இல்லைன்னா அந்த மனிதனை கடந்து போகிற போது மலக்குகள் பேசுவார்களாம், ஹாதர் ரஜுலுல்லதி தாவைனாஹு லம் யன்ஃபஉஹு தவாஉன், இந்த மனுஷனுக்கு தான் நாம வைத்தியம் பார்த்தோம் ஆனா நம்ம மருந்து பலன் தரல என்று சொல்லுவார்களாம். நாம் என்ன நினைக்கிறோம், மருந்து பலன் தந்து விட்டது, நான் எழுந்து நடந்து விட்டேன். மலக்குகள் சொல்லுகிறார்கள் வைத்தியம் பார்த்தது நாங்கள் தான், ஆனா மருந்து வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல, வேலை செய்திருந்தால் நோய்க்கு முன்னுள்ள வாழ்க்கையை விட நோய்க்கு பின்புள்ள வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்திருக்கும். எனவே நோயாளிகள் நிந்தனைக்குரியவர்கள் அல்ல, பரிவுக்குரியவர்கள் மட்டுமல்ல, நமக்கெல்லாம் துஆவிற்கு தகுதியானவர்கள் என்பதன் அளவுக்கு ஒவ்வொரு சிறு நோயில இருந்து பெரிய நோய் வரையும் படுத்திருக்கிற நோயாளிகள் இறைநேசர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஆயிரம் இருக்கலாம், அதனுடைய விசாரணைகள் இறைவனிடம் உள்ளது. இங்கே நின்று கொண்டு நாம அவனுக்கு இதனால் நோய் வந்திருக்கலாம் என்று கணக்கு போட்டு பேசினால் அதே நோய் நம்மை பீடிப்பதற்கு வெகு நேரமாகி விடாது என்கிற எச்சரிக்கையும் அதீத கவனமும் நோயாளிகள் விஷயத்தில் வேண்டும். அதையும் தாண்டி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்பவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அல்லாஹ் நம் வைத்திருக்கிற தரத்தை, நம்மை வைத்திருக்கிற இடத்தை, முன்னாலே குறிப்பிட்டது போல் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுகளுடைய வியாதி உங்கள் உடம்பிலே இல்லை என்பது இறைவன் செய்த மிகப்பெரிய அருட்கொடை. எத்தனை பேர் 60 வயசு அல்லது 70 வயசு இன்றைக்கு வரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் நிறைய பேர் இருக்கிறார். அட்மிட் ஆனதில்லை, போவார்கள், மாத்து மருந்து வாங்குவார்கள், ஊசி போடுவார்கள், திரும்ப வருவார்கள். நம்முடைய 40 வருஷ காலம் 50 வருஷ காலம் ஒரு வைத்தியசாலையில போய் அட்மிட் செய்யப்படுகிற அளவுக்கு, ஒரு அவசர சிகிச்சை பிரிவு அளவுக்கு இறைவன் நம்மை கொண்டு போய் வைக்கவில்லை என்பது எவ்வளவு பெரிய அருட்கொடை. அதனால் தான் நாயகம் சொல்லுகிறார்கள், கேட்பது ஒன்றுதான் என்றால் நீங்கள் ஆரோக்கியத்தை தான் கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா பெருவியாதிகளும் பல்வேறு விதமான நோய்களும் பரவி வரும் இந்த காலத்தில் அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு தருவானாக. யார் யார் எத்தனை வியாதிகளில் உழன்று கொண்டு ரப்பிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை தருவானாக. ஆமீன் வா ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.